ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 90,000 ரூபா பட்ஜெட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2,000 ரூபா பட்ஜெட்டில் நம்மக்கிட்ட ஒரு 7 வண்டி இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கன்சல்டிங் எங்கே இருக்குது அப்படின்னா, திருப்பூரில் வீரபாண்டி டு பழவஞ்சிப்பாளையம் போகிற ரோட்டில் சென்டரில் தான் இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் வந்துடும். ஸோ அந்த 7 காரை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த சேனலை பார்க்குறவங்க முத பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டினியூஸாக பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு யூஸ்டு கார்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, மாதம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் மூலியமாக நம்மளை நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அப்பப்போ நம்மள்ட்ட என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ அதை நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், என்ன என்ன கார்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்திங்க அப்படின்னா, ஒரு எஸ்யூவி டைப் வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா சிஆர்வி. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வண்டி. பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல் வந்துடுது, ஏர் பேக் வந்துடுது, பார்த்திங்கன்னா 2 ஏர் பேக் வந்துடுது. பார்த்திங்கன்னா அதில் ஒரு சின்ன கூலர் ஒன்று இருக்குது, அது இல்லாமல் ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி விண்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஃபெசிலிட்டி, ஒரு ப்ரீமியம் டைப்பு கார் எப்படியோ அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த வண்டியில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2006 வருது. ஸோ 26 வரைக்கும் பார்த்திங்கன்னா எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. இதோட அவுட்லுக் இன்டீரியர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், அலாய் வீல்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயர் வந்து பார்த்திங்கன்னா புது கண்டிஷனில் இருக்குது, பேக்கில் மட்டும் ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்குது. ஸோ இதோட இன்டீரியர் பாருங்கள். பாருங்கள், சீட் கவர்ஸ் பார்த்திங்கன்னா லெதர் சீட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு 5 சீட்டர், ஒரிஜினல் வந்து பார்த்திங்கன்னா 5 சீட்டர் தான் இது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து சீட்டு போட்டுக்கணும்னா போட்டுக்கலாம், 7 சீட்டராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆக்கிக்கலாம். ஸோ ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பாருங்கள், ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. இது தான் கூலர். ஏதோ ஒரு திங்ஸ், ஏதாவது முக்கியமான திங்ஸ் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா, ஒரு மெடிஷனாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு முக்கியமான பொருள் வைக்கணும்னா, அது பார்த்திங்கன்னா நல்லா கூலர் பாக்ஸு. ஆட்டோமேட்டிக் கியர் பாருங்கள், இது ஆட்டோமேட்டிக் கியரு. ஸோ ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா 2006 மாடல். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 26 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம போடுற மாதிரி இருக்கும். 3 ஓனர் வந்துடுறாங்க, பியூர் பெட்ரோல் வண்டி. நம்ம எல்பிஜி ஏதாவது போடணும் அப்படின்னா கூட போட்டுக்கலாம். ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வண்டியோட வேல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போயிட்டுருக்கு, ஒரு 3.5 வரைக்குமே போகுது. நம்ம விட பார்த்திங்கன்னா ரீசனபிள் வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்க வண்டி தான், நீங்கள் வேணாலும் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 2,25,000 வருது. ரீசனபிளாக ஒரு நெகோசியேஷன் பண்ணலாம், நேரில் வாங்க. வண்டி பிடிச்சினா ஆட்டோமேட்டிக் கியர், இந்த வண்டியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா மெயின் வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக் கியர். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியர் கேட்குறாங்க. ஸோ நம்மள்ட்ட இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது, வாங்க நேரில் வாங்க பார்த்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டுருக்க வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி யூஸுக்கு நல்ல ஒரு சின்ன கம்ஃபர்டபுளான வண்டி. இது பார்த்திங்கன்னா ஏசியெல்லாம் நல்ல சில்னஸ் இருக்குது. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா செவர்லெட் பீட்டு, 2010 மாடல். இதோட ஓனர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ஓனர் வந்துடுறாங்க. ஸோ அதே மாதிரி சில்னஸ் ஏசி இருக்குது. அதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெட்ரோல் வண்டி, என்ஜின்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்க வண்டி தான். இதோட அவுட்லுக் இன்டீரியர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல டயர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 70% இருக்குது, எது மாற்ற தேவையில்லை இப்போதைக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீட் கவர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு தகுந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக போட்டுருக்குறாங்க. ஸோ உள்ள ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது, ஆனால் அது ஒர்க்கிங்கில் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட ரேட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1,65,000 வருது. நெகோசியேட் ப்ரைஸ் தான் வாங்க, ஆனால் நல்ல கண்டிஷனில் இருக்க வண்டி தான், ஒரு ஃபேமிலி யூஸுக்கு சூப்பரான வண்டி. நேரில் வாங்க, பெட்டரான ப்ரைஸுக்கு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபோர்டு ஃபியஸ்டா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் வண்டி. இதுக்கு ஓனர் பார்த்திங்கன்னா 4 ஓனர் வந்துடுறாங்க. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பாடி வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து ரீபெயிண்டட், பார்த்தப்போ டோட்டலாக ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆடியோ டென்ட் எதுவும் கிடையாது. ஸோ இந்த வண்டியில் பாருங்கள், இது ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான், உங்களுக்கு பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோலாம் வந்துடுது. டயர் பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புது கண்டிஷன், இது 4 டயருமே வந்து பார்த்திங்கன்னா புது கண்டிஷனில் இருக்குது. ஸோ பாடியில் அடின்னு சொல்ல முடியாது, ஏன்னா பெயிண்ட் பண்ணியிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஓரளவு எல்லாம் மேட்ச் பண்ணி நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. லெதர் சீட் போட்டிருக்கிறாங்க உள்ளே, அது கொஞ்சம் இன்டீரியர் கொஞ்சம் க்ளீனிங் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ டேஷ்போர்டில் பாருங்கள் என்னென்னமோ ஆல்டர் பண்ணி வச்சுருக்காங்க கஸ்டமரு. ஸோ சூப்பராக இருக்கு, ஆனால் பார்த்தாவே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1,45,000 வருது. வண்டி என்ஜின் சூப்பர் கண்டிஷனில் இருக்குது, ஏசி வந்து பக்கா கூலிங் இருக்குது. ஏன்னா ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லிடுவோம், இல்லை அப்படின்னா செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வண்டியில் ஏசி முதற்கொண்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்க வண்டி, டோட்டல் ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. 1,45 வருது, வாங்க நேரில் வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம அந்த பீட்டு பார்த்த மாதிரியே தான். இது செவர்லெட் ஸ்பார்க்கு, 2010 மாடல் வந்துடுது. 3 ஓனர் வந்துடுறாங்க, எஃப்சி எல்லாம் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடுது, பவர் ஸ்டேரிங் வந்துடுது. ஸோ டயர் பாயிண்ட்லாம் பாருங்கள், ஒரு புது கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட்டில் மட்டும்.
நல்ல புது டயர் போட்டிருக்கிறாங்க. பேக்கில் ஒரு ஓரளவு ஒரு 50-60% இருக்குது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெதர் சீட்டு, லெதர் சீட்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க. உள்ளே வண்டியில் பெரிய அடி இடின்னு சொல்ல முடியாது, சின்ன சின்ன மைனர் ஸ்க்ராச்சஸ் இருக்கும். ஸோ பாருங்கள், இது லெதர் சீட் தான் போட்டிருக்காங்க. உள்ளே இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல லக்ஸுரியாக இருக்கும். அது லோ பட்ஜெட்டில் ஒன்று நல்ல வண்டி சொல்லலாம். இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 95,000 ரூபாய் வருது. நேரில் வாங்க, இது ஒரு 5-10 முன்னப்பண்ண பேசி ஒரு 85 ரூபாய்க்கு நான் ஃபைனலாக பண்ணித்தரேன். ஏன்னா அது ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கரெக்டான ரேட் தான் சொல்லியிருக்கேன். 95 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதில் ரீசனபுலாக குறைச்சி உங்களுக்கு ஒரு 80-85 கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்திங்கன்னா செவர்லெட் அப்ட்ரா மேக்னம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசல் வண்டி, இதில் 2 ஏர் பேக் வந்துடுது, அதே மாதிரி ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது, டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது, உள்ள பவர் ஸ்டியரிங், பவர் விண்டோ, அலாய் வீல் வந்துருது இதில். ஸோ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் இது. இதோட அவுட்லுக் இன்டீரியர் பாருங்கள், வண்டி கப்பல் மாதிரி இருக்கும். லென்த் நல்ல லென்த்தியான வண்டி இது. டயர்லாம் ஒன்று இப்போதைக்கு சேஞ்ச் பண்ண தேவையில்ல, ஓட்டுற வரைக்கும் ஓட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பெரிய அடிமானம்னு சொல்ல முடியாது வண்டியில். ஏதோ சின்ன சின்ன மைனர் ஸ்க்ராச்சஸ் இருக்க தான் செய்யும். உள்ளே லக்ஸுரியாக இருக்கும் வண்டி. உள்ளே நல்ல இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸியாக இருக்கிற வண்டி பாருங்கள். உள்ளே லெதர் சீட் போட்டு உள்ளே இந்த வாட்டர் கேன் பவுச்செல்லாம் பேக்கில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது, ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது, ஏர் பேக் வந்துடுது, அலாய் வீல் வந்துடுது. ஸோ எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இந்த வண்டியில் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் நம்ம எடுத்துட்டோம்னா உங்களுக்கு 140,000 ரூபாய் வருது. ரீசனபுளாக வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணி கொடுக்கலாம், நேரில் வாங்க பார்த்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர்டு ஃபிகோ. ஸோ நல்லா ஸ்டைலிஷான வண்டி இது. இந்த வண்டி நிறைய நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா பெட்ரோல், இதில் டீசல் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து பெட்ரோல், லெதர் சீட் வந்துடுது, பவர் ஸ்டியரிங், பவர் விண்டோ வந்துடுது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே டோட்டலாக கரண்ட்டில் இருக்குது வண்டியில். ஸோ நல்ல ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு கிடைக்கும் இது. பார்த்திங்கன்னா ஒரு 1.5 பட்ஜெட் வண்டி தான் இது. டயர் பாயிண்ட்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு இல்லை. இப்போதைக்கு எடுத்து நம்ம அப்படியே ஓட்டிக்கலாம். இல்லை இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா லெதர் சீட்டு, நல்லா பிளாக் கலரில் சூப்பராக இருக்குது, கான்ட்ராஸ்டாக போட்டு வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இது நல்ல வண்டியே வந்து பார்த்திங்கன்னா உள்ள அம்சமாக இருக்கும். ஃபோர்டு பொறுத்தவரை ஃபியஸ்டாவும் சரி ஃபிகோவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 150 வருது. நேரில் வாங்க, ரீசனபுளாக பேசி எடுத்துக்கலாம். 2010 மாடலு, பெட்ரோல் வண்டி தான் இது. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே டோட்டல் கரண்ட்டில் இருக்குது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்திங்கன்னா டாடா இண்டிகோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வண்டி தான். இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி, லோக்கல் நம்பரு. எஃப்சியெல்லாம் பார்த்திங்கன்னா 26 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. 2006 மாடலு வண்டி, நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு உள்ள சீட் கவர் முதற்கொண்டு எல்லாமே இன்டீரியர்லாம் நல்லா இருக்குது. டயர் இருக்குது, ஒரு 50% இருக்குது, எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ இன்டீரியர் பாருங்கள், ஒரு லோ பட்ஜெட்டில் வந்து சூப்பரான வண்டி தான். இதில் நார்மல் விண்டோ வந்துருது, பவர் ஸ்டியரிங் வந்துருது. ஸோ லெதர் சீட்டில் உள்ள நல்லா நீட்னஸாக இருக்குது, எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல். டிவிலாம் போட்டிருக்காங்க எது? உள்ள ஒரு எல்இடி ஒன்று இருக்கும் பாருங்கள், அது காமிச்சிங்கன்னா. அது ஒர்க்கிங்கில் இருக்கான்னு தெரியல. உள்ள ஒரு எல்இடி ஒன்று மேலே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்போது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 110 வருது. வாங்க பார்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாமே பேப்பர்ஸ்லாம் கரண்ட்டில் தான் இருக்குது, லோக்கல் நம்பர் வேறு. இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி, 2006 மாடல், 26 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. நேரில் வாங்க பார்த்து எடுத்துக்கலாம்.